ரஜினி வந்து ஒரு கல்லூரியில் பேசியிருக்காரு, என்னென்னா மாணவர்கள் வந்து அரசியல்லாம் பேசக்கூடாது, ஆனால் ஓட்டு மட்டும் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாணவர்களை அரசியலை விட்டு பிரிக்கிற தன்மை வந்து ரொம்ப காலமாக, சில காலமாக உலகமயமாக்கலுக்கு அப்புறமா நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். முன்னாடி 1969 அதெல்லாம் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் அந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் ஈடுபட்டிருந்தாங்க. அப்புறம் 80s அந்த இளைஞர்கள்லாம் கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட தெரியும், ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு லட்சியம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். சில பேர் வந்து மார்க்சியத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் பெரியாரியத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. மக்களும் சமூகமும் அரசியலும் சேர்ந்து இணைஞ்சு பயணப்பட்டு இருந்த காலகட்டங்கள் இருந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விழுமியங்களோட இருந்துக்கிட்டு இருந்தாங்க. 90களுக்கு அப்புறம் உலகமயமாக்கல் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் வந்து கேரியருக்கு உண்டான ஒரு பொருளாக வந்து மாணவர்கள் வந்து மாற்றப்படுறாங்க. ஆக்சுவலாக இப்போ 10th படிக்கிறதுக்கு உண்டான கல்வியை 9th படிக்க ஆரம்பிச்சிடறாங்க, 12th உண்டான கல்வியை 11th படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 12th அப்புறம் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ, இது நல்ல காலேஜில் சேரணும், TNPSC ஒரு எக்ஸாம் இருக்கும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதுவும் இப்போ இல்லை. அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி, இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமலோ நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து இந்த 4 படித்து அப்புறம் வந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் TCS ப்ரோ CTS அப்படின்ட்டு உள்ளே புகுந்து ஒரு எந்திரத்தோட எந்திரமாக மக்கள் வந்து மாறி போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மாணவர் சமூகம். இப்படி மாணவர் சமூகத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி TR காலகட்டத்திலலாம் ஒரு காலேஜ் படங்கள்லாம் பார்த்துட்டு, TRயோட காலேஜ் படம்லாம் பார்த்துட்டு, நான் சின்ன வயசில் காலேஜ்னா இப்படி தான் இருக்கும் போல், ஜாலியாக பாட்டு பாடிட்டு ஆட்டம் போட்டு இருப்பாங்கன்னு பாருங்க. இப்போ நீங்கள் பஸ்ஸுலேருந்து நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் பசங்கள் பாருங்களேன், கொஞ்சம் செத்த போன மாதிரியே போவாங்க. ஆக்சுவலாக அப்படியே உட்காந்துட்டு போவாங்க, ஏதோ ஒரு குளிஞ்சு தலை நிமிராமல் இருப்பாங்க. என்னென்னா ஃபுல்லாக பாடம் படிப்பு அசைன்மெண்ட்டு இப்படியே இருக்காங்க. ஆக்சுவலாக இப்படி சமூகத்தோட மாணவர்களை பிரிக்கிறதோட இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக இப்போ 8th 9th இப்போ 8வது 9வதுலாம் கொஞ்சம் சிந்திக்கலாம் ஆரம்பிச்சிருப்பான். ஆக்சுவலாக அப்போ அவனை கொண்டு போய் படிக்கிறத விட்டுறான். ஆக்சுவலாக படிப்பு படிப்பு படிப்பு, நல்ல கேரியரு, இது இல்லைனா வாழ்க்கையே இல்லை, இன்னும் 12th முடிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கலைனா உங்கள் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு. இப்போ 12th நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, இது பார்த்தா ஐடி கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆக்சுவலாக சம்மந்தமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து 12th எக்ஸாம் வந்து நிர்ணயிச்சுன்னு சொல்லி அவனை வந்து பயமுறுத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா 10th 12th பசங்க பார்த்தீங்கன்னா அவன் கண்ணெல்லாம் ஒரு பயம், ஒரு ஏக்கம், ஐயோ என்னடா நம்ம வாழ்க்கையே போயிடும் போல இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்களாக தான் உருவாக்குறோம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா சமூகத்தோட பிரிஞ்சிருக்கிறது இருக்கலாம், அதாவது அரசியல் பேசாமல். அதாவது என்ன ஆகுதுன்னா, அந்த உலகமயமாக்கலுக்கு அப்புறம் போட்டி பயங்கரமாகிடுச்சு. இன்றைக்கி வந்து சென்னையிலேயே எவ்வளோ சம்பளம், யாருக்கு எவ்வளோ சம்பளம் தேவை அப்படிங்கிறது தெரில. இப்போ 50,000 சம்பளம் போதுமா, 60 போதுமா, 70 போதுமா, எது மிடில் கிளாஸ், எது அப்பர் கிளாஸ்னு தெரில. எல்லோரும் ஓட வேண்டிய சூழல், ஓடித்தாண்டா ஆகணும் அப்படிங்கிறது LKGலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க இப்போலாம். ஏன்னா சில வீடுகள்லாம் எனக்கு இன்னும் நல்லா தெரியும், அப்பர் கிளாஸ் வீடுகள்லாம் 6வது படிக்கிறப்பலேருந்து IIT CE எக்ஸாமுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறதே ரொம்ப கேவலம். ஜி தான்ப்பா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அப்படியே US என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. சரி, இந்த பசங்களாம் எப்படி வராங்க? எனக்கு தெரிஞ்ச 2-3 இன்சிடென்ட்களை சொல்கிறேன். ஆக்சுவலாக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ளாட்டில் ஒரு பையன் வந்து அவங்க அம்மா போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த பையன் வந்து ஸ்கூலில் டாப்பர், ஆக்சுவலாக 1870 மார்க் வாங்கியிருக்காரு, நல்ல இன்ஜினியரிங் காலேஜ். ஆனால் மக்களோட யார்கிட்ட என்ன எப்படி பழகிறதும் கூட தெரியாமல் ஒரு சைக்கோத்தனமான ஒரு அணுகுமுறையில் இருந்தாங்க. ஓகே, அதுக்கடுத்தது நீங்கள் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இது பார்த்துருப்பீங்க, ஆதம்பாக்கத்தில் ஒரு சின்ன குழந்தைய ஒரு பையன் ரேப் பண்ணிட்டாப்புல. அவர் பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாப்புல, DAV ஸ்கூலில் படிச்சிருக்காப்புல. DAV ஆதம்பாக்கம் நீங்கள் தெரியும், எப்படி கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ ரொம்ப கஷ்டங்கிறது தெரியும். ஆதம்பாக்கத்தில் படிச்சிருக்காரு, கேம்பஸ் இன்டர்வியூலாம் கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகிருப்பார், நல்லா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, ஆள் பார்க்க நல்லா தான் இருக்காரு. ஏன்னா கடைசி அவங்க அம்மா வந்து வெளில ஜாமீனில் இருக்கப்போ அவங்க அம்மாவையும் கொண்டுட்டு இப்போ வந்து துண்டு தண்டனை கைதியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இதுதான் நடக்குது. விளிமீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட பழகிறதுக்கு கூட தெரியாத அருகதையற்ற ஆட்களை தான் உருவாக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ 12th படிக்கிறப்ப நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு போட்டியாளர். ஸோ நீங்கள் வந்து அனானிஸ்டி படிக்கணும்னா இப்போ 2 ஒரே மார்க் எடுக்கிறீங்கன்னா யாருக்கும் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல், எல்லோரும் ஓடுற சூழல், யார்கிட்டையும் யாருமே இன்ட்ராக்ட் ஆகாத சூழல், இது வந்து தனித்தனி மனிதர்களை உருவாக்குது. சேர்ந்து பார்க்குறப்ப சமூகம் மாதிரி தெரியும். இப்போ ஐடி கம்பெனிக்குள்ளே உள்ளே போகிறோம், ஓகேவா? உள்ளே போகிறப்ப என்னென்னா உங்களோட ஹைக்கு எல்லாமே கான்ஃபிடென்ஷியல், நீங்கள் பக்கத்தில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லப்படுது. ஆக்சுவலாக அப்படி இருக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிறவங்களும் நீங்களும் எப்படி ஃப்ரெண்டாக இருப்பீங்க? ஃப்ரெண்டாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த கம்பெனிகளோ வாழ்கிற சூழலோ உருவாக்கலை. இன்றைய தலைமுறை வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேட்ஜெட்ஸ் நல்லா யூஸ் பண்ணுறாங்க, செல்ஃபோன் நல்லா யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப மிக திறமையான ஆட்களாக இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஜாவாவோ டாட்நெட்டோ அந்த டெக்னாலஜியில் மட்டும் சூப்பராக இருக்காங்க. நான் என் வேலையை பார்த்துட்டு போகணும்
அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா நட்புனால கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குல்ல, இன்னொரு ரத்தமும் சதையமும் ஒரு ஆள் வந்து நம்ம கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறப்ப ஒரு மனசுல ஒரு பலம் கிடைக்கும்ல, அது இன்றைய சமூகத்துல இல்லவே இல்லை. ரெண்டாவது அப்படிலாம் இருக்காங்கிறது கூட அவங்களுக்கு புரியல. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஜாலியாக ஒரு 10 பேர் முன்னாடி ஒருத்தரை இறக்கி பேசுறது, ஏற்றி பேசுறது, சும்மா ஜாலியாக இருக்கிறது, அவ்வளோதான் நினச்சிக்கிறாங்க. ஒன்றா உட்காந்து சரக்கெல்லாம் அடிக்கலாம். ஆனால் பகிர்தல் அப்படிங்கிற இல்லாத ஒரு சமூகம், ஏற்றத்தாழ்வோட இருக்கிற சமூகத்தில் எப்படி பகிர்ந்து கொடுக்கும்? ஈக்குவலாக இருக்கிறப்ப தான், நானும் அவனும் ஈக்குவல் நினைக்கிறப்ப தான் அவன்கிட்ட பேசுவேன். ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே அப்படி இருக்கிறப்ப அது வந்து யாருமே யாரோடையும் பழக முடியாத ஒரு சூழல். சென்னையிலேயே எத்தனை விதமான சம்பளங்கள் ஆக்சுவலாக 10, 12,000, 15,000, 20,000, 40,000, 80,000, 60,000, 70,000, 80,000, 2 லட்சம், 3 லட்சம், காரில் போகிறவன், கோடியில் இருக்கிறவன், பெசநகர் பீச்சில் இருக்கிறவன், என்ன ஷாப்பிங் மாலில் சுற்றிக்கிட்டு இருக்கிறவன், ஃபினிக்ஸ் மாலில் சுற்றி பார்க்குறதுக்கு வரவன், ஃபினிக்ஸ் மாலில் நிறைய வாங்க வரவன், அவங்க ட்ரெஸ்லாம் அத்தனை பர்ச்சேஸ் கையில் இதெல்லாம் போட்டு மனுஷன் வாங்குறதுக்கு உண்டான ஆள், ஐஃபோன் வச்சுருக்கிறோம், ஆண்ட்ராய்டு வச்சுருக்கோம், 20,000 ஃபோனு, 40,000 ஃபோனு, எத்தனை லைஃப்பில் என்ன ரெஸ்டாரண்ட்டு, இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோம், முனியாண்டி விலாசம் சாப்பிட்றோம், இவ்வளோ வர்க்க பேதங்கள் இருக்கிறப்ப ரெண்டாவது மாணவர்களும் அரசியலோடு இல்லாமல் இருக்கிறப்ப, அரசியலோடு இல்லாமல் இருக்கிறதுங்கிறது என்னென்னா, அரசியலுங்கிறது இங்கே ஓட்டு அரசியல் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க வேணாம், அரசியலுங்கிறது ஒரு பரந்துபட்ட சமூகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம். பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நான் என்னென்னு நான் கவனிக்க மாட்டேன், எனக்கு வந்து என் கேரியர் முக்கியம், நான் வந்து கேம்பஸை செலக்ட் ஆகணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் நல்லா ஓடணும், நல்லா இது பண்ணணும், இப்படி ஆகுது ஆக்சுவலாக. அப்போ அவன் இயல்பாக பகிர்ந்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அவன் தனிமைப்பட்டு போகிறான் ஆக்சுவலாக, ஏன்னா வர்க்க ரீதியாக அப்படி பிரிஞ்சிருக்கு. இவன் வந்து ஷூவை கழட்டினா இவனும் ஓடிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக, இது வந்து மராத்தான் மாதிரி ஓடு 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 ஓடு, இன்னும் நீ காலியாயிருவ அப்படிங்கிற ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்குல்ல. வீடு வாங்குறாங்க, இஎம்ஐ கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், ஃபேமிலியை பார்க்கணும், இது பார்க்கணும், அதை பார்க்கணும், இது பார்த்தீங்கன்னா இப்படியே சம்பாதிக்கிறதே ஒரு வேலையாக போகுதுன்னா கடைசியில் என்ன ஆகுதுன்னா, அண்ணன் தம்பிங்கிறது கிடையாது, ஃப்ரெண்டு கூட கிடையாது, தனிப்பட்ட என் ஃபேமிலி, என் குடும்பம், என் குழந்தை, என் லவ், இவ்வளோ தான் லைஃப். அது இன்னும் சுருங்கி அடுத்த லெவலில் எப்படி நம்ம சுருங்கி போவோம், ஹஸ்பண்ட் வந்து வேலை பார்த்துட்டே இருப்பார், ஒய்ஃபு வேலை பார்ப்பாங்க, குழந்தைய கூட கவனிக்க டைம் இல்லாமல் ஏதாவது பெரிய ஸ்கூலில் சேர்த்து விடுவாங்க, அதை மார்க் வாங்க வைக்கிறதுக்குள்ளான பயிற்சி ஆக்சுவலாக. யோசிச்சு பாருங்கள், அரசியலுங்கிறத நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலுங்கிறது வெறும் அரசியல் படிப்பு மட்டும் கிடையாது, சமூகத்தில் 4 இதை கவனிக்கிறீங்கல்ல, அது எல்லாமே அரசியல் தான். இது 4 விஷயத்தை கவனிக்கவே கவனிக்காமல் வளர்கிற குழந்தை தக்கையாக தான் வளர்ந்தது ஆக்சுவலாக, வெறும் ஆண்ட்ராய்டு மொபைலில் என்ன ஏதோ கேமையோ ஒரு கார்ட்டூனையோ ஒரு ரோபோவோட வீடியோக்களையோ பார்க்குற குழந்தைகள் எப்படி வளரும், அது வந்து ரோபோ மாதிரி தான் வளரும் அது ஆக்சுவலாக, சொன்னால் அது செஞ்சிடும் அவ்வளோதான். என்ன அதுக்கு ஜாவா சொல்லி கொடுத்துருக்கு நல்லா வேலை செய்யும், அது ஒரு மிஷின் ஓகேவா, அது ஒரு மனுஷனாகவே மாறலை. இப்போ நீங்கள் ஒரு 10 பேரோட பழகிறப்ப தானே ஒரு மனிதர்களாக மாறுவீங்க, இது 10 பேரோட பழகாதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிறாங்க என்னடா இன்றைய காலகட்டத்தில் இந்த லவ்ங்கிற பேரில் டார்ச்சரு, ஆசிட் அடிக்கிறது, இதெல்லாம் ஏன் உருவாகுது ஆக்சுவலாக. அந்த இப்போ கூட ஒரு பொண்ணு யார், அஸ்வினி இல்லை அஸ்வினியா, அது என்ன மீனாட்சி காலேஜ் பொண்ணு ஆக்சுவலாக, பேர் கூட நான் சொன்னது தப்பாக கூட இருக்கலாம் ஆக்சுவலாக. அந்த பொண்ணு அந்த பையன் வந்து கொண்டிருக்காப்ல, அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, உன்னே நினைச்ச சூர்யா மாதிரி நான் வந்து 2 லட்சரூபா செலவு பண்ணேங்கிறாப்ல, சரி பாசு அதெல்லாம் ஓகே, அதுக்காக கொலையாக பண்ணுவேன் நீ, அந்த பொண்ணு சரி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு, நீங்கள் ஜெயிலில் வச்சாங்க ரைட்டு. ஸோ அந்த பொண்ணு எந்த இதில் இருக்குது, அந்த பொண்ணுக்கு வந்து வர்க்க ரீதியாக அந்த பையனை பிடிக்காமல் இருக்கலாம், ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்துருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன விளிம்பியத்தில் இருக்குது, அந்த பொண்ணு சரி வாழ்க்கைக்கெலாம் செட் ஆகாது, நம்ம வந்து பணத்தை நோக்கி போகணும்னு கூட இருந்திருக்கலாம் அந்த பொண்ணு, ஓகே அது இந்த சமூகம் தான் கற்றுக் கொடுக்குது. இவனுக்கு இந்த சமூகத்தில் இவனுக்கு பகிர்ந்துக்க கூட ஆள் இல்லாமல் இருந்திருக்கான், நண்பர்கள் கூட இல்லாமல் இருக்காங்க, அடி ஏன்னா லூசனாக பேசுகிற வேறு கல்யாணம் பண்ணி போடான்னு சொல்கிறது கூட ஆட்கள் இல்லாமல் இருந்திருக்கான் ஆக்சுவலாக. அந்த மாதிரி என்னோட மனநிலை யோசிச்சு பாருங்கள், அவனும் யாரும் இல்லாமல் இருந்திருக்கான், இது வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு, ரெண்டுத்துக்குமே சமூகம் தான் காரணம், போயிட்டு டக்குன்னு குத்திருக்கான். இது எதுலேருந்து வருது ஆக்சுவலாக, இந்த பையன் ஒரு பெரியாரையோ ஒரு மார்க்சையோ இல்லை ஒரு யார் அம்பேத்கரையோ வாசிச்சிருந்தா இங்கே பண்ணியிருப்பானா, அதுக்கு அந்த அரசியல் அறிவு அவனுக்கு இருந்திருக்கும்ல, உரையாடி இருப்பான்ல, ஒரு 10 பேர்கிட்ட உரையாடி இருப்பான்ல, ஒரு 100 பேர்கிட்ட உரையாடி பாருங்கள், உங்கள் பிரச்சனைலாம் மயிராக கூட தெரியாது ஆக்சுவலாக. என்ன 100 பேர்கிட்ட உரையாடி பாருங்கள், அவனுக்கு 1008 கஷ்டம் இருக்கும், அவனுக்கு 1008 வேலை இருக்கும் ஆக்சுவலாக, என்ன அவன் 1008 கஷ்டப்பட்டிருப்பான், ஆனால் ஒருத்தனும் இன்னொருத்தனும் உரையாடாமல் இருந்திருப்பாங்கல்ல. அப்போ நீங்கள் உரையாடுறப்ப ஏன் கஷ்டம் அவங்களோட பெருசு இல்லைடா அப்படிங்கிறது. இப்போ நம்ம மலத்தூரில் நின்று வீடியோ பண்ண முடிஞ்சிச்சு, வீடியோ பண்ணுறோம் ரைட்டு. இப்போ இதை யோசிச்சு பாருங்கள், நம்மளாம் எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், நெட்ஒர்க் இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக மலையில். ஆனால் அந்த கூவிக்கிறாங்கள இவங்க அவங்க கோலை வச்சுக்கிட்டு ஐயோ என்னப்பா மழை இப்படி பெய்யுது அப்படின்னு இருப்பாங்க, அவங்களோட தினசரி வாழ்க்கையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அப்படி நீங்கள் ஒரு 100 பிரச்சனைகள், 100 அரசியல் எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்கல்ல, இந்த வீட்டிலலாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக அவன் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான்ப்பா, என்ன ரொம்ப நல்லதான் பார்ப்பாங்க, அவனை மட்டும் நம்பாதீங்க, அவன் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான், அவனுக்கு நம்பி பொண்ணை கொடுக்கலாங்கிறாங்க இல்லை, அவங்க அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வந்தால் கூட அவன் வந்து கண்டுக்காமல் போயிடுவான் ஆக்சுவலாக. என்ன இதுதான் நடக்குது இங்கே ஆக்சுவலாக.
ஸோ வம்பத்து முது போகிறான்ல ஒரு பையன், அவன் தெரிஞ்சா தெரியாமலோ அடுத்தவனை கவனிக்கிறான், இங்கே என்ன நடக்குது, அவனுக்கு பிரச்சனை நடக்குதுல்ல அப்படின்னு நினைக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவனா அங்கே சித்தரிக்க போகிறான், எதையுமே கண்டுக்காமல் அமைதியாக போகிறான்ல, எல்லாருக்கும் நல்லவான்ட்டு, எல்லாருக்கும் நல்லவனு ஒருத்தர் இருக்க முடியாது ஆக்சுவலாக. அவன் வந்து நல்லவனாக போகிறான், இந்த வம்பு தும்புக்கு போகிறான் இருக்காங்களா, அவன் தான் அரசியல் பேசுகிறான், உரையாடுறான், நாலு பேருக்கு ஏதோ ஒன்று மாற்றத்தை நோக்கி போகணும் அப்படின்னாவது நினைக்கிறான். இவன் வந்து அதை நினைக்கிறது இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் அரசியல் புரிஞ்சவன் அவன் என்ன பண்ணுவான் ஆக்சுவலாக, அவனால் ஒரு பத்து பேர் நூறு பேரோட கதை அவனுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, நூறு பேரோட வாழ்க்கையை தெரியுது, நான் அதை தான் அரசியல் சொல்கிறேன், அது தாண்டி வாசிப்பு இருக்குது, இல்லை பறந்துபட்ட லெவலில் இருக்கிறவன் ஒரு சைக்கோத்தனமாக அவனால் நடந்துக்கவே முடியாது ஆக்சுவலாக. ஆனால் இந்த சமூகம் இயல்பாகவே தனித்தனி ஆட்களை உருவாக்குறது, நிறைய சைக்கோக்களை உருவாக்கி வச்சுருக்கு, நிறைய முதுகில் குத்துறவங்களையும் உருவாக்கி வச்சுருக்கு. இங்கே வந்து என்னென்னா முதுகில் குத்துறது வந்து ரொம்ப வீரமாக, அதாவது எப்படின்னா சார் அவனை பாரு எப்படி ஏமாத்திட்டேன் பாரு, அது வந்து ஒரு சாகசமாக பார்க்கப்படுது. அடுத்தவங்க வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லப்பா, நான் வந்து நான் பண்ணுறதான் பண்ணுவேன், எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களோட இதுவாக பண்ணிக்குவேன், இல்லைன்னா சரட்டு ஓ போட்டாச்சு போய்கிட்டே இருப்பேன் இப்படிங்கிற விதிமையெல்லாம் எது கற்றுக் கொடுக்குது ஆக்சுவலாக. எனக்கு அந்த பொண்ணு அஸ்வினி பொண்ணு, அந்த பொண்ணு தான் ஞாபகம் இருக்குது, சில பேர் டக்குன்னு உடனே இணைய போராளிகள்லாம் அந்த பொண்ணு மட்டும் பண்ணது ரைட்டா, உன்னை நேற்று சூர்யா மாதிரி இருந்திருக்காரு நம்பாளு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன என்னன்னா அந்த பொண்ணுக்கு இந்த விழுமியத்தை ஏமாற்றலாம், இந்த மாதிரி ஏமாத்த கூட ஏமாத்திருக்கட்டும், இப்போ அது என்ன டீட்டெயிலுங்கிறது தெரில, ஆனால் இப்படிலாம் இருக்கலாம், என்ன இப்படி இருந்துட்டு என்ன இன்றைக்கி வந்து எனக்கு தப்பாக போடுது, நேற்று எனக்கு ரைட்டாக போடுதுப்பா, இல்லை இன்றைக்கி இங்கே வந்து எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிற வர்க்கத்தெல்லாம் பிரித்து வச்சது யார் இந்த சமூகம். இப்போ அந்த பொண்ணுக்கு உண்மையிலே லவ் பண்ணதில்லை, இந்த பையனுக்கு லவ் பண்ணதில்லை, இந்த பையன் லவ் பண்ணுற நினச்சி அந்த பொண்ணை கொண்டுட்டான் ஆக்சுவலாக. சரி அந்த பொண்ணு தான் அப்படி தான் ஏமாற்றிட்டு போகுதில்ல, இந்த வெங்காயம் என்ன சரி இது இப்படி ஒரு விளிம்பியத்தோடு நமக்கு இதெல்லாம் ஒரு லவ் போடா அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணி போக வேண்டியதானே, அப்படியும் கிடையாது. அவன் வந்து அதை போட்டு டார்ச்சர் பண்ணுறது, அது என்ன டார்ச்சர் பண்ணுறது, இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ விளிமிகள் இல்லாதனால பார்த்திங்கன்னா ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் பான் சைட்ஸு, எங்கே நீங்கள் புத்தகம் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பெண்களை கவர்ச்சி பொருளாக காட்டுறது. ஸோ அது ஒரு பொண்ணு வந்து நமக்கு கீழே வரப்ப அதை வந்து ஆக்கிரமிக்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலை இது எல்லாத்தையுமே இந்த அரசியல் படிப்பு இல்லாமல் இருக்கிறது கொடுக்குது ஆக்சுவலாக. இது மட்டும் இல்லை, அந்த பக்கத்தில் இருக்கிற மேலே இருக்கிற வன்முறை போட்டு கொடுக்குறது ஆக்சுவலாக. இப்போ அலுவல் மாதிரி இடங்களில் ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி போட்டு கொடுக்குறது, எல்லாரையும் ஏமாத்துறது, மேனிப்புலேட் பண்ணுறது, என்ன யோசிச்சு பாருங்கள். ஒரு மனுஷன் ஒரு நூறு பேர் சேர்ந்து கூட சம போலவங்க, நீங்கள் அவனை போட்டு தள்ளுறதோட அவனை ஃப்ரெண்டாக வந்து பாருங்கள் ஆக்சுவலாக, அவன்கிட்ட உரையாடி பாருங்கள். ஆக்சுவலாக அவன் அவங்க கூட இருப்பான், அவன் நம்புவான், இங்கே யாருமே யாரையும் நம்புறதில்ல, ஐயோ இப்போ வந்து போட்டு தள்ளிடுவான்டா, டே இப்போ வில்லங்கம்மன் ஆளாச்சு அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுலையே ஆயிரம் அர்த்தம் இருக்குது. என்னன்னா டே நீலாம் நல்லா இருக்கடா, டே செழிப்பாக இருக்க போல அப்படிமாங்கல, செழிப்பாக இருக்கிற போல சார், அண்ணா உங்கள் ஏரியாவில் நீங்கள் மட்டும்தானே செழிப்பாக இருப்பீங்க அப்படிமாங்கள. இந்த மாதிரி ஒரு கலாய்க்கிற குத்தல் பீச்சு, எகத்தாள பீச்சு இப்படி தான் இருக்குது. யோசிச்சு பாருங்க, பகிர்ந்து பாருங்களேன், எல்லோரும் மனுஷங்க தானே, இல்லை எல்லோரும் பகிர்ந்து பாருங்கள், அரசியல் படிங்க, உருவாதிங்க, என்ன கேஸ்ட், என்ன இது, என்ன வர்க்கம், ஆனால் தாண்டி அரசியலுங்கிறது ஒரு எல்லாத்தையும் படிக்கிறது அரசியல், சும்மா போய் ஓட்டு போடுறது அரசியல் இல்லை தலைவரே, அதை போதாக புரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக. இதில் கமலை பற்றி ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு சொன்னேன், இவர் வந்து இடம் இல்லாமல் வளரும் இல்லாமல் சென்டரிசம் அப்படின்னு சொல்கிறார். அது என்னப்பா சென்டரிசம், நான் உனக்கு கேட்குறேங்க சிம்பிள், ஒருத்தன் நல்லா இருக்கான் கெட்டா இருக்கான், நான் நடுநிலையாக இருக்கேங்கிறது யாருக்கு சாதகமாக இருக்கும், ஒருத்தன் வந்து ஒருத்தனை அடித்ததான் இல்லைப்பா நான் நடுநிலை அப்படின்னு சொல்கிறது யாருக்கு சாதகமாக இருக்கும், அடித்தவர்கள் சொல்கிறவர்கள் அவனுக்கு சாதகமாக இருக்கும். கமலோட சென்ட்ரலிசம்ங்கிறது அவர் வந்து வளவு நோக்கி இருக்கார், ஏன் அதை தான் அது காட்டுது ஆக்சுவலாக. என்ன இல்லை நான் யாரையும் கேட்க மாட்டேன், நான் நடுநிலையாக இருப்பேன் அப்படிங்கிறது அயோக்கியத்தனம் அது ஆக்சுவலாக, அந்த சென்ட்ரலிசம் அப்படிங்கிறது அயோக்கியத்தனம். அவர் வந்து புதுசு புதுசாக வார்த்தைகளை கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு வழக்கம் அவன் கொடுப்பாரு ஆக்சுவலாக, ஆனால் அதெல்லாம் சாமானியர்கிட்ட ரீச்லாம் ஆகாது. ஏன் அப்படின்னா மக்கள் வந்து ரொம்ப தெளிவானவங்க, அவங்க உணர்வு பூர்வமாக யார் உண்மை பேசுகிறாங்க யார் பொய் பேசுகிறாங்கிறதெல்லாம் தெளிவாக கண்டுபிடிச்சிருவாங்க. இது வந்து சினிமா கிடையாது, ஈவன் நீங்கள் சினிமாலேயே குழப்பமாக பேசுனா அந்த சினிமா வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் தான் இருக்குது உலகநாயகன், என்ன அதை அவர் புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. சென்டரிசம்லாம் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக, என்ன நடுநிலையாக இருக்குது. நடுநிலைங்கிறது என்ன தெரியுமா ஆக்சுவலாக, எந்த பக்கம் நியாயமாக இருக்கிறதோ அந்த பக்கம் பேசுகிறது நடுநிலை. நான் ரெண்டு பக்கமும் கருத்து சொல்ல மாட்டேன், கடவுள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாங்கிற பேர்லாம் நடுநிலை, இருக்கா இல்லையான்னு சொல்லுது வெங்காயம் அப்படிங்கிறது தான் மக்கள் கேட்பாங்க ஆக்சுவலாக. ஏன்னா நான் பிஜேபிக்கு எதிர்க்கிறேன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்களோட இது பண்ணுறேன், ஏன் இப்படி குழப்பமாக பேசணும், நேருக்கு நேராக உண்மை பேசணும், நேருக்கு நேராக பேசுவான் ஆக்சுவலாக, நீ ஏன் குழப்பமாக பேசுகிறீங்க, இல்லை அந்த சென்ட்ரலிசம் மேலேயும் விமர்சனம் இருக்குது. ரெண்டாவது ரஜினி கமல் இவங்க ரெண்டு துருவங்களாக வர்றதே ஒரு முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. என்னென்னா பொதுவாக நம்ம ஆட்கள்கிட்ட ஏவா பியான்னு கேட்டால் அதுலேருந்து எதாவது சாய்ஸ் பண்ணுவாங்க,
இப்போ ரஜினி கமல் விஜய் அஜித் இப்படி ரெண்டாக ஜெயலலிதா கலைஞர் இப்படி. ஸோ இது வந்து இதுவே கூட இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிளானாக இருக்கலாம். அடுத்த டைமில் ஒருத்தர் வந்தால் கூட மொக்கையாக போகலாம், அந்த ரெண்டு பேரும் வரது இருக்குல்ல, இது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானாக இருக்கலாம். ஏன்னா இப்போயே ஊடகங்கள் வந்து அடுத்த முதல் ரஜினியாக கமலா, ஏன் வேறு ஆப்ஷனே இல்லையா இல்லை, அந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ்கள் நோக்கி அது போகுது. ஆக்சுவலி என்னென்னா இவங்கெல்லாம் வந்து பேசுகிறது நமக்கு புரியணும்னா கூட அரசியல் தெரியணும். குழந்தைகள் பசங்க எப்படி வந்து வாக்களிப்பாங்க, யார் என்னன்னு தெரியாமல் எப்படி ஒரு ஓட்டு மட்டும் போட்டுருந்தோமாமா, ஏன் காலாப்படத்துக்கு யாரும் வராதிங்க, ஒழுங்காக படிப்பை பாருங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே தலைவர். ஆக்சுவலாக யாரும் இது பண்ணாங்க, ஓட்டு மட்டும் போட்டணுமா, அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்காரு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த சந்தர்ப்பவாதம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னா அரசியல் படிப்பு வேணும். முதல் நம்ம வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கணும்னா கூட நம்மளே சில சமயம் என்னடா அப்படின்னு ஒரு மாதிரி இருப்போம். ஆக்சுவலாக அதுக்கு கூட ஒரு அரசியல் படிப்போ இதுவோ ஒரு மேம்பட்டதாக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக அரசியல் வந்து எல்லோரும் படிக்கணும், அதுதான் நான் சொல்லுவேன். நான் குறிப்பாக மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-14 வயசுலேயே அரசியல் டிஸ்கஷனு, என்ன கோட்பாடு, எந்த கோட்பாடு நம்ம வாழ்க்கையோட ஒத்து வருது, எது சரி எது தப்பு அப்படிங்கிறத அவங்க முடிவெடுக்கணும். படிச்சுட்டு அது சரி எது தப்புங்கிறத முடிவெடுக்கிறது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் கண்டிப்பாக படிக்கணும். அது என்ன எல்லோரும் என்ன 23 புள்ளிக்கு கைப்புள்ள மாதிரியாக இருக்கணுமா தலைவரே? நன்றி.